சங்கரும் நந்தினியும் இங்கிட்ட எங்களே போறாங்க. ஹலோ அண்ணாச்சி, ஆறு மூணு சுந்தர பேசுறாச்சி. அந்த சங்கர் பையன் சாமியோட தங்கச்சி கூட்டிட்டு நந்தி கோயில் பக்கம் போயிட்டு இருக்கானாச்சி. சஃபாரி தண்ணிலயா ஓடுது? நான் இது வரைக்கும் பெட்ரோல் இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், நீ ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிற, பேசினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற, பார்த்தாலும் மதிக்க மாட்டேங்கிற, உனக்கு லவ் மேல வெறுப்பா இல்ல சிரிப்புனா வெறுப்பா? இப்ப ஒண்ணு நினைச்சாதான் வெறுப்பா இருக்கு. நந்தினி, ஏ மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்குன்னா எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? நான் லவ் பண்றது தப்புன்னு தான் நினைக்கிறேன். லவ் பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல, அப்படிப்பட்ட லவ்வுக்காக நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்க மனச வேதனைப்படுத்துறது தான் தப்பு. என் உயிருக்கு உயிரான என் அண்ணனையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னா என் காதல் எவ்வளவு உயர்வுன்னு நீ புரிஞ்சுக்கோ. அம்மாவுக்காக புள்ள, தம்பிக்காக அண்ணன், நண்பனுக்காக நண்பன், ஒருத்தருக்காக ஒருத்தர் செத்து போயிருக்காங்கன்னு உலக சரித்திரத்திலேயே கிடையாது. ஆனா காதலுக்காக செத்து போன லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, சலீம் அன்னார்களை பத்தி எல்லாம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதான் காதலுக்குள்ள பெருமை. காதலுங்கிறது தப்பா இருந்தா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என் காதல சேர்த்து வைக்க முன்னு வந்திருக்க மாட்டேன். இது உன் வயசு குளர்ல ஏற்பட்ட லவ் நினைச்சேன், ஆனா நீ சின்சியரா லவ் பண்றத பாக்கும்போது நிச்சயமா உன் லவ் சக்சஸ் ஆகும் நந்தினி. சங்கர், நம்ம காதல் நிறைவேறணும்னு இந்த மகாநந்தி கிட்ட வேண்டிக்கோ. என்னது? என் காதல்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம காதல்னு சொல்லிட்டேன். சின்ன டென்ஷன்ல காதல பத்தி பேசினா வெக்கம் தான் வரணும், டென்ஷன் எதுக்கு? வேண்டிக்கோ. எங்க வாழ காணோம்? அவனை பத்தி கவலை விடு, வருமா? சங்கர், நீ ரொம்பவே தப்பு பண்ற. அண்ணன் நந்தினி கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு. அப்படியெல்லாம் கல்யாணம் ஆகாம நான் அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம முடியற வரைக்கும் பேச மாட்டேன் சாமி கிட்ட சொன்னேன்.
நடக்கூடாதுன்னு ரொம்ப பிடிக்கும். I love you, Shankar. வா வீட்டுக்கு போலாம். உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது என் காதலை பத்தி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீ தப்பு பண்ற நந்தினி. லவ் பண்றது தப்புனா நீ அப்பவே சொல்லிருக்கணும். லவ் பண்ணது தப்பு இல்ல, என்ன லவ் பண்ணதா தப்பு? நான் யாரையும் லவ் பண்றது கரெக்ட்னு பண்ற உனக்கு உன்ன லவ் பண்றது மட்டும் ஏன் தப்பா தோணுது? அது வேற, ஏன் விஷயம் வேற. ஆனா காதலுக்கு மட்டும் எந்த வித்தியாசமும் இல்ல சங்கர். உன்னை ஏன் காதலிக்க கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லு, நான் உன் கூட வந்துடுறேன். ஆனா நான் ஏன் உன்னை காதலிச்சேன்னு என்னால நூறு காரணம் சொல்ல முடியும். அம்மா பாசத்தை விட இந்த உலகத்துல உயர்ந்தது வேற எதுவும் இல்ல. அந்த அம்மாவை வீதியில போட்டு போயிட்டா யாரா இருந்தாலும் வெறுப்பாங்களே தவிர உன்ன மாதிரி பாசம் வைக்க மாட்டாங்க. தாய் பாசம் கிடைக்காத எந்த பொண்ணும் தாயை மதிக்கிற உன்ன மாதிரி ஆளுதான் காதலிப்பா கல்யாணமும் பண்ணிப்பா. கல்யாணமா? பைத்தியமா உனக்கு? நீ என்ன லவ் பண்ண ஆசைப்பட்டது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? நல்லா புரிஞ்சுக்க, இந்த பூமியில நான் வாழ்றதே உன் அண்ணனுக்காக மட்டும்தான். என் அண்ணன் நான் எங்க போனாலும் சங்கர் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் வாழ்க்கை போறாமனு என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஆமா தப்புதான். நீ என்ன லவ் பண்ணா அது உங்க அண்ணனோட பார்வையில தப்பா மட்டும்தான் தெரியும். ஆனா நான் உன்னை லவ் பண்ணா அது நம்பிக்கை துரோகம் ஆயிடும். சத்தியமா அதை பண்ண மாட்டேன். நீதான் சொல்லிருக்க சங்கர், காதலிச்சா வாழணும், வாழ்ந்து காதல ஜெயிக்க வைக்கணும்னு. ஆனா அந்த காதலே கிடைக்காதுன்னு வரும்போது அது நரகம், அதுக்கு மேல வாழக்கூடாது. இப்ப நீயே சொல்லு, வாழ்ந்து என் காதல ஜெயிக்க வைக்கட்டுமா இல்ல செத்து போய் என் காதல சாகடிக்கட்டுமா? என்ன கொல்லணும்னு நினைச்ச உங்க கிட்ட என்ன காப்பாத்த முடிஞ்ச உன்னால நான் சாகணும்னு நினைச்சா உன்னால தடுக்க முடியாது. இப்ப சொல்லு சங்கர், நான் சாகணுமா இல்ல வாழணுமா? சரி, எந்த நம்பிக்கையில உங்க அண்ணன் இதுக்கு ஒத்துக்குவார்னு நம்புறேன்? நீ ஒத்துக்கிட்டா அண்ணன் கண்டிப்பா ஒத்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா சரி, அதையும் மீறி உன் காதலை விட்டு கொடுத்துரு, நீயும் செத்து போயிடுன்னு சொன்னார்னா சாகிறதுக்கு நான் ரெடி. உன் காதலை விட்டு கொடுக்கறதுக்கு நீ ரெடியா? எனக்கு போதும் சங்கர், இனிமே என்னோட காதல். அப்பனா சங்கர் மேல எந்த தப்பும் இல்ல, சங்கரை கூட்டு வந்தது நந்தினி தான். இத உடனே சாமி அண்ணாகிட்ட சொல்லணும். ஹலோ சாமி அண்ணா. என்ன விஷயம் சொல்லு அண்ணா. சகோல் 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 என்னாச்சுடா உனக்கு? செல்ல லைன் கிடைக்கல, லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்றேன். கிடைச்சா என்ன சொல்ல போற நந்தினி? உன்னை கூட்டிட்டு வரும்போது நான் தப்பு பண்றேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா இப்ப உண்மையை உங்க அண்ணன் கிட்ட சொல்லலன்னா தப்பு பண்ணவன் ஆயிடுவேன். அங்கதானே போயிட்டு இருக்கோம், இந்த விஷயத்த போன்ல சொல்றதை விட நேர்ல போய் சொன்னா அண்ணன் புரிஞ்சுக்குவாரு. பிளீஸ். என்னையா மனுஷன், நீ கிட்னி கண்ணியை வித்தாலே 50,000 ரூபாய் கொடுப்பாங்க.
இப்படி பயந்துட்டு இருந்தினா சாமி உன்னை காப்பாத்தாது. டேய் இந்த பக்கம் சின்ன பையனா வந்தானடா? அம்மா பாத்தீங்க? எங்க? அந்த பக்கம் போயிட்டான். ஏய்! உனக்கு யாரும் இல்லையா? நீதான் இருக்கியே. வா. இதோட மூணாவது பாட்டில் உங்களை குடிக்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனசு கிடையாது ஐயா. ஏதாவது வயிற்று கொஞ்சம் சாப்பிட்டுட்டு குடிக்கலாம்ல. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல ஐயா. இப்படி குடிக்கிறத விட சங்கர் துரோகம் பண்ணிருப்பாருன்னு நம்புங்க, இல்ல துரோகம் பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்புங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது ஏதாவது ஒண்ணு நம்பித்தான் ஆகணும். ஆனா அவன் துரோகம் செஞ்சிருக்க மாட்டான், தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? அவன் நம்பிக்கைங்கிற கோட்டை மேல என்ன உட்கார வச்சிருக்கான். அங்கிருந்து தள்ளிவிட மாட்டான்னு நம்புறேன். சாவுங்கிறது என்ன தாண்டிதான் உங்ககிட்ட வரும்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நம்பி நான் ஏதாவது முடிவு எடுத்துட்டான். அந்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நட்புக்கு உதாரணமானவனையே நான் துரோகின்னு சொல்லிட்டேன். என் உள் மனசு என்ன கொண்டுடும். அது உங்க உள் மனசு சொல்ற மாதிரியே முடிவு எடுக்கையா, எல்லாம் நல்லதா நடக்கும். நடக்கும். வாடா. அண்ணா நீ வெளியே வந்த கையோட அந்த சாமி சங்கரை தூக்குறோம். அண்ணா இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனாலதான் இந்த வாட்டி சும்மா நிறைய பாம்புகளும் லாரி நிறைய கத்திகளும் ரெடி பண்ணிருக்கோம். இந்த வாட்டி ஸ்கெட்ச் பட வேண்டானே, டைரக்டா அவன் வீட்டுக்கு போய் போட்டு தள்ளிடுவோம். முட்டாள்தனமா பேசாதடா. சுவாமி தங்கச்சிய சங்கர் தூக்கிட்டு போயிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒப்படைக்க எல்லா விஷயத்தையும் அறகுறையா தெரிஞ்சுக்கிறதுனால பண்றதெல்லாம் தப்பு தப்பா பண்றீங்க. அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி தூக்கிடலாம்னா மகாபாரதத்துல டர்னிங் பாயிண்ட் கர்ணனை போட்டு தள்ளத்தான். இங்கேயும் கர்ணனை போட்டு தள்ளிட்டா துரியோதனன் தானா சத்துருவான். அதனாலதான் சங்கரை போட சொல்லி ஏற்கனவே நம்ம ஆளுங்களை அனுப்பிட்டேன். அவனுங்களை சாவுதான் பிரிக்கும் நினைச்ச இப்ப அந்த வேலைய காதல் செஞ்சு. நீ உள்ள இருக்கும் போதே கிரிமினல் வேலை பார்த்தவன், வெளியே வந்த பிறகு நீ சும்மா இருப்ப நான் நம்புவேன என்ன? அதனாலதான் ஸ்பெஷலா ஷூட்டர் சைட் பெர்மிஷன் ஆர்டர் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சாமிய போறியோ இல்ல சாமி ஒன்ன போறானோ எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா பொதுமக்கள்ல எவனாவது ஒருத்தர் செத்தாலும் உங்கள ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க. என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். சுவாமிய நாயே சார் கொல்லணும். அவனுங்கதான் காதல் பிரச்சனையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே, அவனுங்க அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க. இந்த விளையாட்டுல நான் வெறும் பார்வையாளன் தான். நீங்க வேணா ரெஃப்ரியா இருக்கீங்க.